நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆதவனின் நாளேடுகள் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்று 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2017 செவ்வாய்க்கிழமை. இன்று தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் பத்திரிகைகளின் முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்ப்போம். வடக்கிலிருந்து இராணுவத்தை அகற்றக்கூடாது, மகிந்தவின் பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் என்கின்றார் கம்பன்பில. தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கைக்குள் மீண்டும் தலை தூக்குகின்றனர். இவர்களால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு உயிராபத்து ஏற்படும். எனவே அவருக்கு உரிய பாதுகாப்பை வழங்குமாறு நல்லாட்சி அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுப்பதாக தூய்மையான கெல உரிமையவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவிப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரேசரி பத்திரிகையின் மற்றொரு முக்கிய செய்தியாக, உயிரை மாய்த்தேனும் காணிகளை பெறுவோம், இன்று பதில் கிடைக்காவிடின் போராட்ட வடிவம் மாறும், கேப்பாப்புலவு மக்கள் அதிரடி என அந்த செய்தி இருக்கின்றது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பிளக்குடியிருப்பு மக்கள் தமது காணிகளை மீள வழங்க கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில், இன்று மாலை 6 மணிக்குள் உரிய பதில் கிடைக்காவிட்டால் தமது போராட்ட வடிவம் மாறும் என எச்சரித்துள்ளனர். அத்துடன் தங்களில் ஒருவர் தற்கொலை செய்து உயிரை மாய்த்தேனும் சொந்த நிலங்களை மீட்பதற்கான வழியை மேற்கொள்வோம் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் மற்றொரு செய்தியாக, சசிகலா பதவியேற்பில் சிக்கல், ஆளுநரிடமிருந்து பதிலில்லை என செய்தி இருக்கின்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள திருமதி வி கே சசிகலா கட்சியின் ஏகமனதான தீர்மானத்தின் பிரகாரம் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டுள்ள போதிலும், அவர் உத்தியோகபூர்வமாக பதவியேற்றுக் கொள்வதில் சிக்கல் நிலை தோற்றம் பெற்றிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவைதான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் உள்ள முக்கியமான சில செய்திகள். அதே போல் நாங்கள் அடுத்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முதற் பக்கத்தில் வெளியாகியுள்ள முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, அமைச்சரவை மாற்றம் திடீர் ஒத்திவைப்பு, ஜனாதிபதி பிரதமர் சந்திப்பை அடுத்து முடிவு என அந்த செய்தி இருக்கின்றது. அதே போல் தாஜுதீன் கொலையாளிகள் கண்டுபிடிப்பு, தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கா தெரிவித்துள்ளார். அத்தனகல தொகுதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மகளிர் அணி கூட்டத்தில் பேசும்போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே போல் மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, சைட்டத்துக்கு எதிராக ஜேவிபி, மாலவே தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிராக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு மக்கள் விடுதலை முன்னணி தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவைதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள முதற் பக்கத்தில் முக்கியமான செய்திகள். அதேபோல் நாங்கள் அடுத்ததாக இன்றைய சுடரொளி பத்திரிகையில் கவனத்தை செலுத்துவோம். சுடரொளியின் பிரதான தலைப்பு செய்தியாக, பச்சிளம் குழந்தைகளுடன் கொதிக்கின்றது கோப்பா பிளவு, அரசே உடன் திரும்பிப்பார் என சம்பந்தன் காட்டம் என அந்த செய்தி வெளியாகியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பா பிளவு பிளக்குடியிருப்பு மக்களின் மண் மீட்பு போராட்டம் நேற்று 7வது நாளாகவும் தொடர்ந்தது. விமானப்படையினர் தமது சொந்த நிலங்களிலிருந்து உடன் வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி கேப்பா பிளவு பிளக்குடியிருப்பு மக்கள் தமது போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இதேவேளை மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, இலங்கையின் மந்தகதை குறித்து கரிசனையை வெளியிடும் ஐநா, ரணிலிடம் நேரில் தெரிவித்துள்ளார் செய்த் என அந்த செய்தி இருக்கின்றது. ஐநா தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை அரசு மந்தமாக செயல்படுகின்றது. குறிப்பாக பொறுப்பு கூறல் விடயத்தில் போதிய கரிசனை காண்பிக்கப்படவில்லை. இந்த விடயங்களை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் செய்த் அல் ஹுசைன் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல் மற்றொரு செய்தியாக, தமிழ் மக்கள் போராடுவதற்கு இனவாத அரசுகளை காரணம் என கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் குற்றச்சாட்டு என அந்த செய்தி இருக்கின்றது. தமிழர் தமது சுய நிர்ணய உரிமை கோரி போராடும் நிலையை உருவாக்கியது மாறி மாறி வந்த இனவாத அரசுகளே. முல்லைத்தீவு மண் ஆக்கிரமிப்பு சர்வதேசத்துக்கு கேட்குமா? நான் அறியேன். ஆனால் பொய் வாக்குறுதிகளால் தமிழர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகின்றார்கள் என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இது இன்றைய சுடரொளி பத்திரிகையில் வெளியாகியுள்ள முக்கிய செய்தி. அந்த வகையில் இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் வெளியாகியுள்ள பிரதான தலைப்பு செய்தியை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். வெடி பிரஹரையன் சைட்டம் லொக்கா நூலன் பெரை என அந்த செய்தி இருக்கின்றது. அதாவது, துப்பாக்கி சூட்டில் சைட்டம் தலைவர் நூலிலையில் உயிர் தப்பினார் என இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி குறிப்பிட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்று வெளியாகி இருக்கும் சிலோன்டுடை பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். பிமல்ஸ் பெயில் ரிவிஷன் எச்சி நோட்டீஸ் ஏஜி எஃப்சிஐடி ஓஎஸ்சி என அந்த செய்தி இருக்கின்றது. அதாவது, பிணைமனு கோரிக்கை, பிமல் வீரவன்சவின் பிணைமனு கோரிக்கை மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் மற்றும் எஃப்சிஐடியின் பிரதானி இருவருக்கும் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி இருக்கின்றது. இவைதான் இன்று வெளியாகி இருக்கும் பிரதான பத்திரிகைகளின் முதற் பக்க முக்கிய செய்திகளாக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்தும் தமிழ் பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கங்கள் குறித்து பார்க்கலாம்.
இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக உடனடியாக தலையிடுங்கள் என தலைப்பிட்டு இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வந்திருக்கின்றது. யுத்த காலத்தில் பாதுகாப்பு தரப்பினரிடம் பறிகொடுத்த தமது காணிகளை மீட்டுக் கொள்வதற்காக பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னெடுத்து வரும் போராட்டங்கள் தீவிரமடைய தொடங்கியுள்ளன. விசேடமாக தமது சொந்த காணிகளை மீளப் பெற்றுக்கொள்வதற்காக பாதிக்கப்பட்ட மக்கள் உயிரையும் துச்சமென மதித்து போராட்டங்களை நடத்தி வருவதை காண முடிகின்றது. அதாவது, தாங்கள் அரசாங்கத்திடமிருந்து வேறெதனையும் கேட்கவில்லை என்றும் தம்மிடமிருந்து அபகரிக்கப்பட்ட சொந்த காணிகளையே மீள வழங்குமாறு கோருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்து வருகின்றனர் என இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் கேப்பாப்புலவு மக்களின் போராட்டம் குறித்தான ஒரு பார்வையாக வந்திருக்கின்றது. வீரகேசரியை தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தை பார்ப்போம். புகையிலை போன்று பாரிய கேடு விளைவிக்கும் சீனி. புகையிலையை போன்று சீனியும் ஆரோக்கியத்துக்கு மிக கேடானதென அண்மைய வருடங்களாக அறிவுறுத்தப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. ரீடர்ஸ் டைஜஸ் சஞ்சிகையின் ஆசியாவுக்கான பிந்திய பதிப்பொன்றில் சீனி புதிய புகையிலை என்ற தலைப்பில் கட்டுரையொன்று பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அதில் உடல் நலத்துக்கு சீனி மிகவும் தீங்கானது என்ற வாதத்தை முன்வைத்து அறிவியல் ரீதியான கருத்துக்களுக்கும் மருத்துவ நிபுணர்களின் அபிப்பிராயங்களும் மேற்கோள் காட்டப்பட்டிருந்தன. புகையிலை தொழில்நுட்பம் போன்றே சீனி கைத்தொழில் துறையும் இருப்பதாகவும் மனித நலத்துக்கு பாதகமானதாக சீனி இருப்பதாகவும் ஆராய்ச்சியின் பெறுபொருட்களை சுட்டிக்காட்டி அந்த கட்டுரை எழுதப்பட்டிருந்ததாக சீனி மற்றும் புகையிலையின் கேடு குறித்தான ஒரு பார்வையாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய சுடரொலி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தை நாங்கள் பார்க்கலாம். தேவை இன்னொரு எழுச்சி. மன்னார்குடி மாஃபியா சட்டவிரோத அதிகார மையம் உட்பட பல அடைமொழிகளால் அழைக்கப்பட்ட சசிகலா குடும்பம் ஆட்சி பீடம் ஏறுவது உறுதியாகியுள்ள நிலையில் தமிழகத்தின் அரசியல் கலாச்சாரம் மற்றும் அரசியல் எதிர்காலம் குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. தமிழகத்தின் முற்போக்கு சக்திகளாலும் ஊடகங்களாலும் அதிகம் வெறுக்கப்பட்டவர்கள் மன்னார்குடி குடும்பத்தினர். அதிமுக தொண்டர்கள் கூட இவர்களை ஏற்றுக்கொண்டதில்லை. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இந்த குடும்பத்தினருடன் நெருக்கத்தின் பின்னரே திசை மாற தொடங்கினார் என்பது வெளிப்படையான குற்றச்சாட்டு. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை செல்லும் சாத்தியங்களும் உள்ளன. சசிகலா தனக்கென அரசியல் வரலாறு எதையும் கொண்டிராதவர். சமூக இயக்கங்கள் எதனையும் சேராதவர். எந்த சமூக போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதவர். எவரின் உரிமைக்காகவும் குரல் கொடுக்காதவர். அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியாக விளங்கினார் என்பது மாத்திரமே அவருக்கு ஒரு அடையாளம் என அண்மையில் எழுந்திருக்கும் சசிகலா என்ற அலை குறித்தான ஒரு கண்காணிப்பாக இந்த ஆசிரியர் தலையங்கம் சுடரொலியில் இருக்கின்றது. இவைதான் இன்றைய தமிழ் பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த ஆசிரியர் தலையங்கங்கள். நாங்கள் தொடர்ந்தும் மலையக பக்கத்தில் இன்று என்ன பிரதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது என்பதை பார்ப்போம். தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏழு பேச்சஸ் காணி அல்ல, தோட்டங்களை பெற்றுத்தாருங்கள் என்றே கேட்டோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான் தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக பக்கத்தில் பிரதான செய்தியாக இருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏழு பேச்சஸ் காணி என வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஒருபோதும் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏழு பேச்சஸ் காணிதா என கேட்கவில்லை. தோட்டங்களை தொழிலாளர்களுக்கு பெற்றுத்தாருங்கள் என்று தான் கேட்டுள்ளோம் என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல் இன்று இந்திய பக்கத்தில் வெளியாகியுள்ள செய்தியை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் அப்பல்லோ மருத்துவர்களின் விளக்கம் என ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஜெயலலிதா மறைந்து 60 நாட்களுக்கு பிறகும் அவருக்கு தரப்பட்ட சிகிச்சை விவரங்களை மீண்டும் அப்பல்லோ மருத்துவர்கள் ஒப்புவித்துள்ளனர். ஜெயலலிதா மறைந்து 60 நாட்களுக்கு பிறகு லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பியால் உள்ளிட்டவர்கள் அப்பல்லோ மருத்துவர்கள் திடீரென செய்தியாளர்களுக்கு விளக்கம் தந்தனர். நாம் அடுத்ததாக இன்றைய உலக பக்கத்தில் பிரதான செய்திகளை நாங்கள் பார்ப்போம். யுவதியின் பிரத்யேக அதிவேக படகு காதலரின் படகுடன் மோதி விபத்து. யுவதி மரணம், காதலருக்கு காயம் என இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் உலக செய்திகள் பக்கத்தில் வெளியாகியுள்ள செய்தி. நாங்கள் தொடர்ச்சியாக இன்று வட பிராந்திய செய்திகளை தாங்கி வரும் பத்திரிகையாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளில் பிரதான தலைப்பு செய்திகளை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ஐநா தீர்மானத்தை செயல்படுத்த மேலும் 1.5 வருட கால அவகாசம் கோருகின்றது அரசு. சிவில் அமைப்புகளையும் ஒத்துழைக்குமாறு கோரிக்கை. ஐநா தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை அரசு 1.5 வருட கால அவகாசம் கோரவுள்ளதாக உதயன் பத்திரிகை அறிந்தது. அதற்கு சிவில் அமைப்புகளை ஒத்துழைக்குமாறும் இலங்கை அரசு கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ந்து இன்றைய வலம்புரி பத்திரிகையில் வெளியாகியிருக்கும் பிரதான தலைப்பு செய்தியை நாங்கள் பார்ப்போம். இன்று மாலைக்குள் தீர்வு இல்லையேல் உயிரை மாய்த்தேனும் நிலங்களை மீட்போம். கேப்பாப்புலவு மக்கள் எச்சரிக்கை.
இன்று மாலை 6 மணிக்குள் உரிய பதில் கிடைக்காவிட்டால் தமது போராட்ட வடிவம் மாறும் என தெரிவித்துள்ள போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கேப்பா பிளவு மக்கள் தமது உயிரை மாய்த்தேனும் சொந்த நிலங்களை மீட்பதற்கான வழியை மேற்கொள்வோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகி இருக்கும் காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை நாங்கள் பார்ப்போம். முஸ்லீம்களை அரவணைக்க தமிழ் மக்கள் பேரவை முயற்சி. பொங்கு சிங்களத்தை எதிர்கொள்ளவே எழுக தமிழ் என்கின்றார் முதல்வர் விக்கி. கிழக்கில் நடைபெறும் எழுக தமிழ் நிகழ்வில் தமிழ் பேசும் மக்கள் என்ற முறையில் முஸ்லீம் சகோதரர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது தமிழ் மக்கள் பேரவை. இது தொடர்பாக பகிரங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த அமைப்பின் இணைத் தலைவர்களில் ஒருவரான வடக்கு மாகாண முதலமைச்சர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன், தமிழ் பேசும் மக்களின் எழுக தமிழ் போன்ற ஒற்றுமையான வெளிப்படுத்தல் மூலமன்றி பொங்கு சிங்களத்தை கட்டுப்படுத்த இயலாது என்றும் அதில் சுட்டிக்காட்டியுள்ளதாக இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்தும் இன்று வெளியாகியிருக்கும் பிரதான பத்திரிகைகளின் கேலி சித்திரங்கள் குறித்தான பார்வையை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற கேலி சித்திரம் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக இருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தலை நோக்கி இலங்கையின் பிரதான கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி, அதேபோல் சிறிலங்கா சுதந்திர கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, சிறிலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் முன் செல்கின்றன. அதில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு மாத்திரமே அந்த நம்பிக்கை இருப்பதாக, உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான நம்பிக்கை இருப்பதாக கேலி சித்திரம் இருக்கின்றது. ஏனைய கட்சிகள் அவர்களுடைய கையில் இருக்கும் அந்த கோல் ஒரு உடைந்த பலவீனமிட்ட நம்பிக்கை இழந்ததாக காணப்படுவதாக அந்த கேலி சித்திரம் இருக்கின்றது. அதேபோல் இன்று வெளியாகி இருக்கும் சுடலொலி பத்திரிகையின் கேலி சித்திரமாக தகவல் அறியும் உரிமை தொடர்பில் இருக்கின்றது. காணாமல் போன எங்கள் உறவினர் எங்கே என ஒரு காணாமல் போனவரின் உறவினர் ஒருவர் கேட்டுக்கொண்டு வருகின்றார். அதே நேரத்தில் அந்த தகவல் அறியும் உரிமை என்பது அண்மையில் அமுல்படுத்தப்பட்டாலும் அது ஒரு எட்டாக்கனியாக அதை நோக்கி செல்லும்போது அதில் எதையும் பெற முடியாதாக, அறிய முடியாதாக ஒரு தேனி கூடு இருக்கின்றது. அதன் கிட்ட போகும்போது அது தேனி கலைந்து கலைக்கும். எனவே அதை அறிய முடியாது என்பதாக அந்த கேலி சித்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளியாகி இருக்கும் நாளேடுகளின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இத்துடன் ஆதவனின் நாளேடுகளின் நமது பார்வை நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் ஆதவன் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள்.